श्रीमान् वेंकटनाथार्य कविता किकेसरी वेदांताचार्यवर्गो मे सन्निधत्तां तथा हरि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्मित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 69வது ஸ்லோகத்தினுடைய விசேஷங்களை பார்க்க போறோம். அற்புதமான ஸ்லோகம். வாமாமனந்தி கவய கருணாமிருதாத்தே ஞானக்ரியா பஜன லப்யமனன்யலப்ய एतेषुकेन वरदोत्तरकोसलस्थाः पूर्वं सदूर्वमभजन्त हि जन्तवस्त्वाम्। இந்த ஸ்லோகம் இருக்கு ராமாவதாரத்தில் எம்பெருமான் இங்க அயோத்தியில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறது. முன்ன ஸ்லோகத்தில் சொல்லச்சேதபராதசிரமஜஸ்ரஜன் உபாவகது வரததேன தீரம் தோமவிக்ரியா விகிருதி மத்பக நிர்பக நிர்பஜனாதகான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு தம்மை யாரானாக்கா நலிந்தால் அதனால கோபம் வர்றது, அதே சமயத்துல ஆசிரியர்களை துன்புறுத்தினார்களானால் அவருக்கு இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அப்பேற்பட்ட கோபம் வந்துடுமா, ஆகையால இது என்ன காரணம்னே சொல்ல தெரியலையேன்னு கேட்கல. கிரண்யன் எவ்வளவோ அபச்சாரப்பட்டான், கிரண்யகசிப்பு எவ்வளவோ அபச்சாரப்பட்டான், அப்பெல்லாம் ஒன்றும் கோச்சிக்கவே இல்லை பெருமாள். அதே பெருமாளே பிரகலாதனிடத்துல கிரண்யகசிப்பு அபச்சாரப்படுத்து தாங்கிக்க முடியல, தூண்லேருந்து அவதரித்து கிரண்யகசிப்பையே சம்ஹாரம் பண்ண, இது அவிகாரியாக இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு விகாரித்தம் மாறுபாடு அடைவதுன்ற ஒரு தர்மம் ஆசிரியர்களுடைய ரட்சணார்த்தமாக ஏற்படுறதுன்றத போன ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ அடுத்த ஸ்லோகம் இதில் பார்த்தோம்னாக்க ஆசிரியர்களை எப்படி எப்படிலாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறேன்றத சொல்கிறார். இங்கே ஒரு அர்த்தம் சொல்லலாம். அழ்வான் தேவப்பெருமாளை ஆசிரியச்சவராக இருந்துருக்கு. அந்த தேவப்பெருமாளை ஆசிரியச்சவராக இருக்கிறதுனால தேவப்பெருமாளுக்கு அழ்வானுக்கு எதான கேட்குறதா, தேவப்பெருமாளுக்கு அழ்வானுக்கு எதனா ஒரு சகாயம் பண்ணணும், எதனா உபகாரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. சரி, அது எப்படிப்பட்ட உபகாரத்தை தான் பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்குறேன். சரி, அவரையே கேட்டுடுமே, அவருக்கு என்ன வேணும்னு கேட்குறாரோ அதை பண்ணிடலாமே அப்படின்னு கேட்குறேன். அவர் ஆழ்வான்னு பார்க்குறேன், இங்கே நான் கைங்கரியம் பண்ணுறது ஒரு பங்கு இருக்கட்டும், உமக்கு கைங்கரியம் பண்ணுறது ஆழ்வானுக்கு தெரியும், இந்த தேசத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உபதிரவங்கள்னால கைங்கரியங்களில் ஒரு தடைப்படுவதுன்றதெல்லாம் இருந்துருக்கு. இந்த மாதிரிலாம் இல்லாத சர்வதேச சர்வகால சர்வாவசமான கைங்கரியத்தையும் பண்ணணும்னு அழ்வானுக்கு ஆசையாக இருக்கு, ஆகையால் அதுக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். சர்வதேச சர்வகால சர்வாவசோச்சிதமான கைங்கரியத்தை பண்ணணும்னாக்கா அதுதான் பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லப்படுகிறது. அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் தான் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருந்து அந்த அனுபவம் நமக்கு வராது. அப்படி இருக்கச்சே
ஸ்ரீவைகுண்டத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை இங்கேயே அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுன்றது இருக்கு. அது ரொம்ப சாஸ்திரத்துக்கெல்லாம் சாஸ்திர நயத்துக்கு புறம்பானது. பெருமாள் எப்பவுமே தான் எழுதின சாஸ்திரத்திலேருந்து மாறமாட்டேன். ஆகையால இதை எப்படி பண்றதுன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்றேன். என்ன கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லக்கூடியதான மூன்று வழிகளால தான் பெருமாளை போன்ற வழிகளால பெருமாளை அடைய முடியும்ன்றது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. உபாசனம் பண்ணணும் சொல்லியிருக்கு, கர்மனேகி சம்சித்தம் ஆப்திதா ஜனகாதயாகனு சொல்லிட்டு கனகர முதலானவர்கள்லாம் சத்யோகத்தை பண்ணி பெருமாளை அடைஞ்சார்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. யாரெல்லாம் இவ்வாறு இருப்பதாக தெரிஞ்சுக்கிறாளோ அவளால தான் பெருமாளை அடைய முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி சொல்லிருக்கச்சு, நீ கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞானயோகம் பக்தி யோகம் ஞானயோகம் பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியா, என்ன பண்ணிருக்கேன்னு தெரியலையே, உம எப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்தும் போறதுன்னு பெருமாள் யோசனை பண்றான். பெருமாள் யோசனை பண்ணத்தே அப்பா ஆழ்வான் தேவப்பெருமாளை பார்த்து சொல்றான், கருணாமிருதாப்தே ஞான கிரியா பஜன லப்யமலப்யமன்யை பாமாமனந்தி கவயா கருணாமிருதாப்தே. ஸ்ரீ கருணாமிருதாப்தேன்னு சம்போதனம் பண்றேன். கருணாமிருதாப்தேன்னாக்க கருணையாகிற அமிர்தத்துக்கு கடல் போல இருந்துட்டு இருக்கவர் அவர் யாரு? தேவப்பெருமான் ஒருத்தர் தான் அப்படி சொல்ல முடியும். என்ன தேவப்பெருமான் இந்த அனுகிரகத்துக்கு பிறப்பிடமாக இருந்துட்டு இருக்கிறவர் தேவப்பெருமாள். அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமாளை பெற்றுவன் நஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதும்படி கரை புரண்ட கருணை கடலை. கரை புரண்ட கருணை கடல் அதே பதத்தை தான் ஆழ்வான் பண்ண பிரயோகம் பண்ண பதத்தை தமிழ்ல சுவாமி தேசிகன் பிரயோகிக்கிறேன், கருணாமிருதாப்தே அப்படின்றத. அப்போ கருணைக்கடலாக இருந்துருக்கவர் தேவப்பெருமாள் தான், வேற யார் சொல்ல முடியும்? ஹே கருணாமிருதாப்தே, ஹே வரத, ரெண்டு சப்தத்தை சொல்லி சொல்ற கருணைக்கடலாக இருந்துருக்கிற தேவப்பெருமாளே என்று பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற சம்போதனம் பண்ணி கூட்டுட்டு சில விஷயங்கள்லாம் சொல்ற. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ கேளும், அதுக்கப்புறமா எனக்கு மோட்சம் கொடுக்கலாமா வேணாமான்றதை பற்றி தீர்மானம் பண்ணு. தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னே நான் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கோன்னு சொல்லி சொல்கிறேன். கருணாமிருதாப்தே வரத கவயா துவாம் ஞானக்ரியா பஜன லப்யம் அஞ்சை லப்யம் ஆமனந்தி. நீர் சொல்கிற விஷயம் வாஸ்தவம் தான். சாஸ்திரம் சொல்றது கவிஹி, கவிஹி என்ன, கவிஹி கிராந்த தரிசின்றது அர்த்தம். கவிஹி கிராந்த தரிசின்னு அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூட அறியக்கூடிய சக்தி உள்ளவர்கள் கவிகள் என்பதாக அர்த்தம். கவையகா பின்ன பராசரர் அவருடைய குமாரராக இருந்திருக்க வியாச பராங்குச போன்ற மகான்கள்லாம் நம்மளுடைய புலன்களுக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் கூட அவர்களாலே பிரத்யட்சமாக சாட்சாத்கரிக்கப்பட்டு நமக்கு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்களாக திகழ்ந்தார்கள். ஆகையால சுவாமாமனந்தி கவயா கருணாமிருதாந்தே அவெல்லாம் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஒரு சேர ஒரே வார்த்தையை தான் சொல்றாரு, ஞான கிரியா பஜன லப்யம் அனன்யலப்யாஹ. ஞான கிரியா பஜன லப்யம் அனன்யலப்யாஹ. ஞானம்ன்றதுனால ஞான யோகம், கிரியான்றதுனால கர்மயோகம், பஜனம்ன்றது இருக்கு. பஜன லப்யம் அலப்யம் அன்னேகி,
பஜன லப்யம் அந்த பக்தி யோகத்தினால அவர் அடையக்கூடியவராக இருந்திருக்கு. அலப்யம் அந்நீகி அந்நீகி அலப்யம் வேற எதனாலையும் அடைய முடியாதவராக இருந்திருக்காருன்ற விஷயத்த கவிகள்லாம் சொல்லிட்டார். சத்தியம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நேர் பதில் சொல்லும் அப்படின்னு. பூர்வம் சதூர்வம் அபஜந்தி ஜந்தவஸ்வாம். நீ சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணேர், ராமனாக அவதாரம் பண்ணேர், அப்படி அவதாரம் பண்ணச்சு அவதார சமாபனம் பண்ணிட்டு கண்ணடிச்சோதிக்கு போகும் பொழுது அங்கு இருந்துருக்கிற அயோத்தியில இருந்துருக்கிற கோசல தேசத்துல இருந்துருக்கிற சக்கல ஜந்துக்களையும் உம்முடைய அடிச்சோதிக்கு நீர் அழிச்சிருந்து போயிட்டேன். அந்த ஜந்துக்கள்லாம் என்ன கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தியோகம் பண்ணித்தா, என்ன பண்ணித்தேன்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் நீர் அழிச்சிட்டு போனேர் என்றது இந்த ஸ்லோகத்தினுடைய பொதுவான கருத்து. இதுல சில விஷயங்கள்லாம் நாம விசாரம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. பெருமாள் ஐக்கியம் போனது எங்கன்றத பார்க்கணும். அதோட இந்த சித்தாந்தத்தை குலசேகராழ்வாரும் சாதிச்சிருக்க, நம்மாழ்வாரும் சாதிச்சிருக்க. குலசேகராழ்வார் சாதிக்கும் பொழுது அந்த சராசரங்களை வைகுந்த தேற்றி அடலரவ பகையேறி அசுரரு தம்மை வென்று இலங்குமணி நடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதே விண்முழுதும் எதிர்வர தந்தாமும் மேவி சென்று இனிது வீர்ந்த அம்மான் தன்னை தெல்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் என்றும் நின்றானவன் இவன் என்றே தீ நாளும் இறைஞ்சி வினோகு எப்பொழுதும் தொண்டீர். நாளும் இறைஞ்சி ஏத்தி இறைஞ்சி மின் எல்லாம் அந்த எம்பெருமான கூடுகிற தொண்டீர்னு சொல்லிட்டு எல்லா பாகவதால குறிச்சு ஆழ்வார் உபதேசம் பண்ற வார்த்தை. நீங்கள்லாம் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னு அந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்துல எழுந்தருள் இருக்கிற சாட்சாத் ராமபிரான என்றும் நின்றான், எப்பொழுதும் எழுந்துள்ள இருந்திருக்க. அங்க கோசல தேசத்திலேயே அயோத்தியில இருந்த காலம் ஒரு கால விசேஷத்துலதான் எழுந்துள்ள இருந்தார். இப்பெல்லாம் அங்க இல்லையா? தில்லைநகர் திருச்சித்திர கூட்டத்துல எப்பவுமே இருந்திருக்க. இவன் அவன் இந்த எம்பெருமான் தான், தில்லைநகர் திருச்சித்திர கூட்டத்துல இருக்கிற எம்பெருமான் தான் அவன் சாட்சாத் ராமபிரான் என்று தெரிஞ்சுண்டு என்று நாளும் எப்பொழுதும் ஏத்தி என்றவாறு பிரதி தினமும் ஒவ்வொரு வேளையும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஏத்தி இறைஞ்சுமின் வணங்குமின் என்ன உபதேசம் பண்ற அப்படின்னா பெரிய நமக்கு உபகாரம் பண்ணிட்டே நாம அவரால் என்ன உபகாரத்தை பெறப்போகிறோம் அதுக்கு அவர் போய் என்றும் நாளும் எப்பொழுதும் இறைஞ்சுமின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லா நாளும் எல்லா சமயத்திலையும் அவரை ஏத்தி இறைஞ்சுமின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கணும்னு சொல்லிருக்கேற, இது எதுக்காக சொல்லிருக்கேன்னா அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரருதம்மை வென்று இளங்குமணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தந்தாமம் மேவி அன்று அப்படின்றாக அவதரித்த பொழுது சராசரங்களை அயோத்தியில் இருக்கிற ஜங்கம ஸ்தாவரங்கள் அனைத்தையும் வைகுந்தத்து ஏற்றி வைகுண்டம்னு சொல்றது இருக்க சந்தான லோகம். இது சாதாரணமா இந்த வைகுண்டம் சொல்றது ஸ்ரீவிஷ்ணு லோகத்தை சொல்லல, சந்தான லோகத்தை சொல்றதுன்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா. அது எப்படின்றத நாம சொல்றோம். இப்படி பெருமாள் அன்னைக்கு ராமராக அவதாரம் பண்ணச்சு, அயோத்தியில இருந்த சராசரங்கள் எல்லாவற்றையும் சந்தான லோகத்திற்கு அழைச்சிட்டு போனார். அதுதான் விஷ்ணு லோகம்னு வச்சுக்கோங்களேன்.
நடந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இந்திரலோகத்திலேருந்து தேவேந்திரன் வரான். தேவேந்திரன் வந்து ராவணோட ஏதோ சில விஷயங்களை ஏகாந்தமா பேசிட்டு இருக்கான். அப்ப ராமர் சொல்றே, யார் வந்தாலும் உள்ள விடாத, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், ஏகாந்தமா பேசிட்டு இருக்கோம், இந்த சமயத்துல யாரையானா நீ உள்ள விட்டேனாக்க அதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் பிரிவு ஏற்பட்டு போயிடும், நான் நீ என்னோட அதுக்கப்புறம் இருக்க முடியாதுன்னு லக்ஷ்மணனை பார்த்து சொல்லிட்டேன். லக்ஷ்மணரும் ராமருடைய ஆஜ்ஞையை கேள்வி கேட்காமல் பண்ணவரவர். பிரேதாம் இதி மாம் சொல்லார், இந்த இடத்துல பண்ணு இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லாத, இங்க பண்ணுன்னு சொன்னா, இப்படி பண்ணுன்னு சொன்னா உடனே நான் பண்றவனே தவிர எனக்குன்னு ஒரு தனி விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னு சொன்னவர் லக்ஷ்மணர். அந்த ராவணுக்கு கைங்கரியம் போட்டதே பரம புருஷார்த்தமாக எல்லா சமயத்திலையும் அதுவே புருஷார்த்தமாக நினைச்சிருந்து பண்றவர் அவர். அப்பேற்பட்ட லக்ஷ்மணர் ராமர் என்ன ஆஜ்யம் பண்ணாரோ அந்த ஆஜ்யம் யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்றதுக்காக பண்ணிட்டு அவர் வந்து வாசல்ல நின்னு இருக்கு. தேவேந்திரனும் ராமனும் பேசிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருக்கச்சே அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் வேற. அந்த பேசிட்டு இருக்கச்சே என்ன நடந்ததுன்னா, அங்கிருந்து எத்தனையோ பேர் பாக்குறதுக்கு வரா பாக்குறதுக்கு வரா எல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்ப ராமர் ஏகாந்தத்துல பேசிட்டு இருக்க, இப்ப ராமர் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்ததனால் அப்படின்னு சொல்றேன். தூர்வாச மகர்ஷி வரே அங்கேருந்து நான் ராமனை பார்க்கணும்ன்ற, இப்ப ராமனை பார்க்கணும்னு சொன்னாக்க தூர்வாசருடைய சுவாவம் லக்ஷ்மணனுக்கு தெரியும். இப்படி ராவனை பார்க்காத, அதாவது ராவனை பார்க்கறதுக்கு அனுமதி பண்ணாத போயிட்டாக்கா அதுக்காக தூர்வாசர் நிக்க போறதில்லை. ஜெய விஜயாளுக்கு ஏற்பட்ட கட்டி தான் தனக்கு வரப்போறது. அந்த ஜெய விஜயாளுக்கு தூர்வாசர் என்ன பண்ண, உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுனால ஏகாந்தத்துல இருக்கே தூர்வாசர் உள்ள போறே, உள்ள போனா இவ விட மாட்டேன்னு சொன்னாலும் கேட்காத உள்ள போறே பெருமாளையே ஏற்றி உதைக்கிறார் அவர். இப்ப தூர்வாசர் வந்து அவர் எதானா இவரை உள்ள விடாததுனால ராமனை சபிச்சுட்டேருனாக்கா என்ன பண்றதுன்னு ஒரு கேட்டம் அவருக்கு. உள்ள விடலைன்னாலும் கஷ்டம், உள்ள விட்டாலும் கஷ்டம். உள்ள விட்டாக்கா ராமருடைய சீற்றம், சீற்றம்னு சொல்றதை காட்டிலும் பிரதிஜைக்கு மாறுபட்டதாக இருக்கும். அதாவது லக்ஷ்மணர் என்ற ராமர் சொன்ன கட்டளை என்ன, நீ உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றது தான். இந்த கட்டளையை மீறினதுன்ற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போயிடும். அதோட இதுவும் பெரிய அனர்த்தத்தை கொடுக்கும், ராமனோட பிரிவு. இப்ப நீ வரச்சே நாங்க பேசிட்டு இருக்கிட்டு யாரையான விட்டுட்டேனா அதுக்கப்புறம் நீ என்னோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால ராமனுடைய பிரிவு ஏற்பட்டு போயிடும். இதை தாங்கிக்கிறதா உள்ள விடாததுனால ராமருக்கு ஒரு தீங்கு வந்துடுத்துனாக்கா, தூர்வாசருடைய சாபத்தினால தீங்கு வந்துடுத்துனாக்கா அதை தாங்கிக்கிறதா, எதை தாங்கிக்கிறதுன்னு லக்ஷ்மணர் யோசனை பண்ணி பார்த்துறான். சரி, ராமருக்கு தன்னிடத்துலேருந்து பிரிவு, அதாவது ராமரிடத்துலேருந்து நமக்கு பிரிவு வந்துடுத்துனாக்கா ரொம்ப துக்கமான விஷயம்தான், தாங்கிக்க முடியாத விஷயம்தான், ஆனால் அது என்னோட போயிடும். ஆனால் ராமருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டம் வந்து நம்மளால தாங்க முடியாது. அது ராமருக்கு ஒரு கஷ்டம் வராதுன்ற அளவுக்கு அந்த எண்ணம் வரல. நாம் நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறோம், திருவாராதனம் பண்ணச்சே கடைசியில் இங்கே இருந்துருக்கிற துவாரபால காலத்துலலாம் பிரார்த்தனை பண்ணுறோம். நாளைக்கு கார்த்தால வந்து நாம் மறுபடியும் திருவாராதனம் பண்ணுற வரைக்கும் பெருமாளை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், எந்த விதமான சிரமமும் பெருமாளுக்கு ஏற்படாமல் பாத்துக்கணும். நீங்க தான் அவர் சர்வரட்சகனாக இருந்தாலும் கூட அவருக்கு நீங்க ரட்சகனாக இருக்குங்கன்னு சொல்லி அந்த பெருமாளை பார்த்துக்கிற பொறுப்பை துவாரபாலகாலத்தை ஒப்படைக்கிறோம். நம்ம ஒப்படைச்சுட்டு தான் நம்ம வெளில வரோம். அந்த மாதிரி யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்துல இருந்த பக்தியினால ராமனை
எந்தவொரு காரணத்துக்கொண்டும் ராமனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது, சக்கரவர்த்தி திருமகனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுன்றதுனால தூர்வாசரை உள்ளே விட்டுட்டு, இப்படி தூர்வாசரை உள்ளே விட்டுட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா பெரிய அனர்த்தம் வந்துட்டு. அங்கே சொல்லச்சு, சச்சுத்வா விஷ்ணு வச்சனம் பிரம்மா லோக குரும் பிரபு லோகான் சாந்தானிகான் நாம யாசியந்தி மே சமாகதா. இந்த சந்தான லோகத்திற்கு பெருமாள் அழைச்சிட்டு போனேன்றது அங்கே ராமாயண ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். தூர்வாசர் உள்ள போறேர், உள்ள போய் ராமனை பார்க்கிறேர், பார்த்துட்டு வெளில வந்து தேர்ந்து போச்சு. அடுத்த கணம் என்னாச்சு, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரதிஜ்ஞை இருக்கு, அதுக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டு போச்சு. ராமர் சொன்ன வார்த்தை என்ன, எப்பவுமே வார்த்தையே பிழற மாட்டேன், நீ யாரையானா அனுப்பிச்சேனா இதுக்கப்புறமா லக்ஷ்மணா நான் உன்னோட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நீ பிரிஞ்சு போக வேண்டியதுதான், வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ லக்ஷ்மணனுடைய பிரிவு வந்துட்டு அவரும் பட்டு போயிட்டேன். இப்ப எப்ப லக்ஷ்மணனுடைய பிரிவு வந்துட்டோ இனிமேல் இந்த லோகத்துல இருக்கிறது நல்லதில்லை, இது இருக்கிறது தேவையில்லை என்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து பெருமாளுக்கு. ஆகையால அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டு தன் அடிச்சோதிக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போ அடிச்சோதிக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணச்சே அயோத்தியில இருந்துட்டு இருக்கிற அத்தனை சேதனங்களும் அவ எல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா பெருமாளிடத்துல சரணம் அடைஞ்சு, இப்போ நீ எங்க போறோ அங்க என்ன அழைச்சிட்டு போ, போன முதல் முறை நீ எங்களை எல்லாம் ஏமாத்திட்ட, நாங்கள் 14 வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம் இருந்துட்டு இருக்க மனசளவில் பரதன் ரொம்பன்னா பார்த்துட்டேன், அதெல்லாம் வந்து குறைய சொல்ல, ஆனால் உம்முடைய பிரிவுனால நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நிமிஷம் இல்லை. அன்னைக்கு நான் உன்னோட பின்தொடர்ந்து போனோம், நீர் காட்டுக்கு போகச்சு, ஆனால் எங்களை மொத்த பேரையும் வேற வழியில் போய் இப்படி போய் அப்படி போய் ஏமாத்திட்டு நீர் கங்கையை தாண்டி நீர் அனண்ட போயிட்டே கத்தல தூங்கி வந்து பார்த்தா உமை காணும், நான் இந்த முறை நான் உங்களை விடுறதா இல்லை, உமை நான் விடுறதா இல்லை. ஆகையால நான் சொல்றேன், நாங்கள்லாம் சொல்றோம், நீர் எங்க போறோ அங்க நாங்களும் வந்துடுறோம்னு சொல்லி சொல்றேன். இப்ப எங்களையும் கூடவே அழிச்சும் போயிடுங்கோ கேட்கறேன். அதாவது அந்த ஜனங்கள்லாம் அங்க இருக்கிற சேதனா சேதனங்கள் புல்லுலேருந்து இருக்கிறது எல்லாமே கேட்கறேன். அந்த கேட்ட உடனே அது அன்று சராசரங்களை வைகுந்தேற்றி அயோத்தியா நகரத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் பெருமாளை சரணம் அடைஞ்சு நீ எங்க போறியோ அங்க வரணும்னு அவர்களுடைய பக்தி பிரகர்ஷத்தை பார்த்து ததாஸ்துன்னு சொல்லி அப்படியே சொல்லி அனைவரையும் தன்னோட பின்னாடியே வாங்கோன்னு இவர் சரையூர்ல இறங்கிச்சு, அவளையும் சரையூர்ல இறங்க சொல்லிட்டாரு. சரையூர்ல இறங்கின பசு பட்சியிலிருந்து சமஸ்த வஸ்துக்களும் எல்லாமே சரியூர்ல இறங்கி இந்த பூத்த சரீரத்தை விட்டுட்டு எல்லாம் சாந்தானிக லோகத்துக்கு போயிடுத்து. லோகான் சாந்தானிகான் நாம யாஸ்தந்தி மே சமாகதாக இவெல்லாம் வந்திருக்கா சாந்தானிக லோகத்துக்கு போயிடுனான். ரிதிவன் ஜெக்மு பிரபாசுர அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால பிரம்மாவனுடைய ஆஜ்ஞைக்கு உட்பட்டதனாக இருந்துருக்கிற லோகத்துக்கு தான் அழிச்சம் போனேன். அதுதான் விஷ்ணு லோகம். திருவாய்மொழியில சொல்லச்சு, கற்பாறு ரகமபிரால் மற்றும் கற்பாரோ பொப்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றென்னே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு நான்முகனார் பெற்ற நான்முகனார் பெற்ற நாட்டிலே நற்பாலுக்கு உய்தனன் அது ஒரு நல்ல உத்தமமான ஸ்தானத்துக்கு அழைச்சிருந்து போனேர்னார். அப்போ பிரம்மாவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற பிரகிருதி மண்டலம், அந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற இடம் அந்த லோகம்தான் விஷ்ணு லோகம்ன்றது, சாந்தானிக லோகம்ன்றது, அந்த லோகத்துக்கு அழைச்சும் போயிட்டே அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற தாவரங்கள் எல்லாம் கூட அழைச்சும் போயிட்டேரான். விஷயத்தே மகாராஜா ராம வியசனகரிசனாக அப்படி விருட்சாஸ்பரிமலானாக சபுஷ்பாங்குரகோரகா ராமனுடைய பிரிவு எப்படி இருந்ததுன்றத வால்மீகி பகவான் சொல்ற. சுமந்திரர் ராமனை கொண்டு விட்டுட்டு மந்தாக்கினி தீரம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்துடுது. திரும்பி வந்த விற்பாடு தசரத சக்கரவர்த்தியை பார்த்து பேசுறேன். அப்ப ராமர் காட்டுக்கு போனதுனால
ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறா? அவர் போனது ஐயோ போக கூடாதுன்னு சொல்லிக்கிறாளா, இல்ல போனா போட்டும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிறாளா, என்ன சொல்லிக்கிறா? ஜனங்களுடைய ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு சுமந்திரரை பார்த்து கேக்குற. அதுக்கு சொல்ற சுமந்திரர் சொல்ற பதில், ஜனங்கள் இருக்கட்டும், அப்படி விருட்சாஸ் பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக பின்ன ராமம் வசன கரிசித்தாக. ராமர் இந்த நாட்டை விட்டு போயிட்டு அயோத்தியை விட்டு போயிட்டே கோசல தேசத்தை விட்டு போயிட்டேன்ற ஒரு வசனம், இந்த துக்கம், இந்த துக்கம் தாங்க முடியாமல் விருட்சாக அப்படி பரிம்லானாக, மரம் செடி கொடி எல்லாமே அப்படியே வாடி போயிடுத்தான். வாடி போனதோடும் இல்ல, அதெல்லாம் அப்படியே புஷ்பிச்சு நாளைக்கு ராவனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு அப்படியே பூத்து குலுங்கிறது. அந்த பூத்து குலுங்குற விருட்சம் மொத்தம் மரம் செடி கொடிகள் எல்லாம் வாடி போய் அந்த புஷ்பம் மொத்தம் அப்படியே கீழே கொட்டி போயிடுச்சு. அத்தாலேயே தாங்க முடியல. அப்ப தாவரமாக இருக்கிற ஜந்துக்களாலேயே தாங்க முடியாது இருந்துருக்கச்சு. இப்ப சரமாக இருந்துருக்கிற சேதனங்களால எப்படி ராமனுடைய பிரிவை தாங்கிக்க முடியும்? ஆகையால இந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு சிரமப்பட்டார்கள்னு சொல்லி சொல்ற. இப்ப ஆழ்வான் இததான் கேக்குற. அந்த ஜந்துக்களுக்கெல்லாம், அயோத்தியில இருந்துருக்கிற சராச்சரங்களுக்கெல்லாம் நீர் அன்றைய தினம் ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருந்தோ, அந்த மாதிரி அனுகிரகம் எனக்கே நீர் பண்ணக்கூடாது. வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹிஜந்தவஸ்துவாம் ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ ஏதேஷுனா ஞான கிரியா பஜன லப்யம்னு சொல்லி சொல்றீங்களோ இல்லையோ, அப்போ அது கர்மயோகம் பண்ணித்தா, ஞான யோகம் பண்ணித்தா, பக்தி யோகம் பண்ணித்தா, என்ன பண்ணித்துன்னு சொல்லிட்டு இவையெல்லாம் இவை எல்லாவற்றையும் சாந்தானிக லோகத்துக்கு நீர் அழைச்சிட்டு போனேன் என்று கேட்கும். ஆனால் நம்மாழ்வார் சாதிக்கிச்சு கற்பார ராமபிரான் எல்லாம் கற்பார் அங்க சொல்லச்சே என்ன சொல்ல, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உயர்த்தனால்னு சமுதாயமான சப்தத்தை சொல்லிட்டு நற்பாலுக்கு உத்தமமான ஒரு ஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போனேர்னு சொன்னார். இதே குலசேகராழ்வார் சொல்லச்சு அன்னு சராசரங்களை வைகுண்டத்தேத்தின்னு வைகுண்டம்ன்ற சப்தத்தை சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ அந்த ஜந்துக்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு போச்சா, இல்ல அது பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற சாந்தானிக லோகம் விஷ்ணு லோகம் இருந்துருக்க அந்த லோகத்துக்கு போச்சான்னு கேட்டோம்னா, பெரியோர்களுடைய உபதேச பிரகாரத்துக்கு அவர்கள்லாம் சாந்தானிக லோகத்துக்கு போனார். முக்தியில கிரமமுக்தின்னு ஒண்ணு, அடிப்படையா முக்தி அடையிறது. அந்த விஷ்ணு லோகத்துக்கு போறவாள்லாம் திரும்பி வரமாட்டார். எப்பி அந்த விஷ்ணு லோகமும் பிரகிருதி மண்டலத்தினுடைய ஒரு இடத்துல இருந்தா கூட கால விசேஷத்துல அவர்கள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருவான்றது சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இவா மொத்த பேரையும் அங்க அழைச்சும் போயிட்ட கிரமமுக்தி. அடுத்தது வரக்கூடியது இது தேசவாசம்ன்றது ஒரு விசேஷம். இந்த தேசவாசம் உன் கடைத்தலை இருந்துக்கும் சோம்பரை திருத்திய போலன்னு சொல்லி திருமாலையில சொல்லச்சு, ஒரு திவ்ய தேச வாசம் பண்றவாளுக்கு கூட பெருமாள் மோட்சம் கொடுக்கிறேன்னாக்க உடனே கொடுக்கல, கிரமமுக்தி கிரமேண கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா கிளப்தைர் அக்ளப்த பலாந்தரைஹி அமதி விஹிதைர் அன்யைஹி தர்மாயுதைஷ்ட எதிர்ச்சயா பரிணத பகுச்சத்மா பத்மாசகாயதையே ஸ்வயம் பிரதிசதி நிஜாபி பிரேதன்னா பிரதாம் யதபத்ரதான் சாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற. நம்மளாம் ஏதோ ஒரு பிரகாரத்தினால எப்பயோ எத்தனா ஒரு சமயத்துல ஏதோ ஒரு சுகிருதம் பண்ணிருப்போம். அந்த சுகிருதம் பண்ணிருக்கிறது நமக்கே தெரியாது, அது தயாதேவி பார்த்து வச்சிருந்து இவன் இப்படி பண்ணிருக்கான் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லி பெருமாள் நம்மளை நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக தயாதேவி பண்றான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஒரு தயா விசேஷத்தினால பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றார், அவர் கருணாமிர்தாப்தி. இந்த இடத்துல ஒரு சாஸ்திரத்தினுடைய
ஒரு சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தத்தை பார்க்கணும். இதுக்கு விஸ்தாரமா சொல்றதா இருந்தா நிறைய விஷயங்கள் சொல்லணும். இருந்தாலும் இப்போ இப்போ போறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, சில பேர் சொல்ற வார்த்தை நிருஷ்ணத்துக்கு கிருப்பையினாலே மோட்சம் அடைகிறது என்பதாக. இந்த தேசவாசம் இருந்தா போறோம். இதுக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி சொல்ற, தேசவாசம் இருந்தாலே போறோம், திருக்கண்ணமங்கை ஆண்டான அங்க எழுந்துள்ள இருக்கிற பக்தவத்சல பெருமாள் எப்படி ஆட்கொண்டாரோ அதே மாதிரி நம்மையும் அவரே ஆட்கொள்ளுவார். அவருக்காக நாம ஒன்றும், அதாவது மோட்சத்துக்கு போறதுக்காக நாம எந்த ஒரு காரியமும் பண்ணவானா, அவரை சார்ந்தவன் நான், நீதான் ரட்சகன் நமக்கு என்று நாம இருந்தாலும் போறோம். சுரட்சணார்த்தம் சுவியாபாரம்ன்றது எதுவும் பண்ணவானான்னு சில பேர் சொல்றார். அதுதான் இந்த இடத்துல நிருகேதுக்கு கிருப்பை தான் இதுக்கு காரணமாக இருந்துருக்குன்னு நம்மளும் ஒத்துக்கிறோம். எமே விஷயம்னுதே தேனலப்தியாக பெருமாள் யாரை நினைக்கிறாளோ அவளால தான் பெருமாள் அடைய முடியும். ஆகையால நான்யஸ்பந்தான்னு சொல்ற, நம்மளாலெல்லாம் சாதாரணமாலாம் பெருமாளை அடையிறதுன்றது முடியாத ஒரு விஷயம்தான். பெருமாள் அனுகிரகம் இருக்கணும். அந்த அனுகிரகத்தினாலும் நமேதையா ந பகுனாசிரித்தேன, நம்ம நிறைய நம்மளுடைய மேதையினால மாத்திரமே அடைய முடியாது. நாயமாத்மா பிரவச்சன லப்யா ந மேதையா ந பகுனாசிரித்தேனான்னெல்லாம் சொல்லியிருக்கிறபடினால இது பெருமாளை அடையிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அப்ப எமே வைஷவருணத்தே தேனலப்யா, பெருமாள் யார விரும்புறாரோ அவளால்தான் பெருமாளை அடைய முடியும். அப்ப பெருமாள் நம்மள விரும்பும்படியாக பண்ணணுமே, அதுக்காக தான் பக்தி யோகம் பண்றோம், சரணாகதி பண்றோம். இந்த இடத்துல அந்த அயோத்தியில இருந்த ஒவ்வொரு ஜந்துக்களும் சராசரங்கள் எல்லாமே ராமனிடத்துல சரணாகதி பண்ணின, அதனாலதான் அவைகளுக்கு மோட்சம் கொடுத்த என்பதுதான் சொல்லணும். ஆகையாலதான் எமே வைஷவருணத்தே தேனலப்யான்னு சொல்லச்சே, அந்த அயோத்தியில் இருந்த ஜனங்கள் மொத்தம் ராமனிடத்துல சரணாகதி, நீ விட்டா எனக்கு கதி இல்லைன்னு சொல்லி சொன்னது. மகர்ஷிகள்லாம் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணோம். கர்ப்பபூதா தபோதனாக அப்படின்னு பகவத்விஷயவாசினகான்னு தன்னை பார்த்து சொல்லுகிறார். நாங்கள்லாம் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்துல வாசிக்கிறவர்களாக இருக்கிறதுனால எங்களை நீ வந்து கர்ப்பபூதா தபோதனாக என்கிற முறையில எங்களை ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமையா போயிட்டு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் என்ன பண்றன்னா, அயோத்தியில இருந்த மொத்த ஜந்துக்களும் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணதுனால அந்த சரணாகதியை ஒரு வியாஜமாக கொண்டு தன்னுடைய நிருகேதுக்கமான கிருப்பையினால பெருமாள் ரட்சணம் பண்ற என்று சொல்ல வேண்டும். இதே விஷயத்தைதான் சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில தீப பிரகாசர் விஷயமாக அத்தியுதமாக சாதிச்சிருக்க, கர்மாதிஷு திரிஷு கதாம் கதமப்பியஜானன் காமாதி மேதுரதையா கக்ஷ பிரவருத்தி பகேத சம்பவ சராச்சர ஜந்து ரீத்யா ரக்ஷ பிரபோ விஷயவாசிதையா பியகந்தே. விஷயவாசிதையா பியகந்தேன்னு, நீ எழுந்தருளி இருந்த ஒரு திவ்ய தேசத்துல நான் இருக்கேன்ற ஒரு காரணத்தினாலேயே என்ன நீர் அகம் ரக்ஷகா, உன்னாலே நான் ரட்சிக்க தகுந்தவனாக ஆகிறேன் என்று சொல்ற. உட்காந்து ஒரே ஒன்று வந்துடும். ஆகையால பாக்கேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்யா ரக்ஷகா, நீ அயோத்தியில இருந்திருக்கிற சராச்சரங்கள் எல்லாம் எப்படி ரக்ஷணம் பண்ணியோ அதே முறையில என்னையும் நீதான் ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார். சுவாமி தேசிகனுடைய சீர்தூக்திகள்லாம் பார்த்தோம்னாக்கா, ஆளவந்தாருடைய சீர்தூக்தியும் ஆழ்வானுடைய சீர்தூக்தியும் ஆழ்வார்களுடைய சீர்தூக்தியும் அதை பின்பற்றினதாக தான் இருக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய அனுபவத்தை அப்படியே நமக்கு சரணாகதி தீபிகையில சுவாமி கொண்டு வந்திருக்கார். இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்லையும் சாதிச்சிருக்கார். அவைகள் எல்லாவற்றையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டும்.
அப்படி அந்த விஷய வாசியன்னு பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசத்துல வசிக்கிறதுன்றது ஒண்ணு, அவனிடமே புகழாக அவனையே சரணமாக பற்றுவதுன்றது ஒண்ணு, இது ரெண்டையும் கொண்டு எம்பெருமான் அனுகிரகம் பண்றன்றதுனால இந்த எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.